ரத்னா ஃபேன் ஹவுஸின் ஆடி அள்ளுபடி ஆஃபரில் டைக்கின் சூப்பர் ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்கினால் இரண்டு தங்க காசு இலவசம். தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ டெலிவரி மற்றும் இன்ஸ்டாலேஷன். HDB ஃபைனான்ஸில் வாங்குபவர்களுக்கு 4000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர். நம்பர் ஒன் டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர். வணக்கம், செய்தி சுருக்கம். மக்கள் அதிருப்தியை சமாளிக்க திமுக எம்பிக்கள் போடும் திட்டம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருப்பதாக உளவுத்துறை மூலம் திமுக தலைமைக்கு தகவல் போயுள்ளது. திமுக எம்பிக்கள் பலரும் கடந்த 4.5 ஆண்டுகளில் தங்கள் தொகுதி பக்கம் தலை வைத்துக் கூட படுக்காததால் அவர்கள் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கும் தகவலும் ஸ்டாலினுக்கு சென்றுள்ளது. அக்கட்சி சிட்டிங் எம்பிக்கள் பலருக்கும் இம்முறை சீட் கிடைப்பது சந்தேகம் என்ற பேச்சும் அடிபடுகிறது. இதனால் லோக்சபா தேர்தலில் போட்டியிட மீண்டும் சீட் பெறும் முயற்சியில் திமுக எம்பிக்கள் காய் நகர்த்தி வருகின்றனர். ஏற்கனவே போட்டியிட்டு வென்ற தொகுதிகளில் போட்டியிடாமல் புதிய தொகுதிகளை கேட்டுப் பெறவும் பலர் திட்டமிட்டுள்ளனர். நீலகிரி எம்பி ஆ ராசாவும் சிதம்பரம் எம்பி திருமாவளவனும் இம்முறை திருவள்ளூரில் போட்டியிட ஆர்வம் காட்டுவதாக ஏற்கனவே தகவல் வெளியானது. தூத்துக்குடி எம்பி கனிமொழி இம்முறை வடசென்னையில் கால்பதிக்க திட்டமிட்டுள்ளார். சென்னையை சுற்றி வலம் வந்தால்தான் கட்சியில் தனக்கான இடத்தை உறுதி செய்ய முடியும் என்ற கணக்குடன் செயல்படுவதாக திமுக வட்டாரங்களில் பேசப்படுகிறது. தென்சென்னை தொகுதி எம்பியான தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு தொகுதியில் எந்த செல்வாக்கும் இல்லை. கடந்த முறையே திமுக அலையால் வெற்றி பெற்றார். இம்முறை அதே தொகுதியில் போட்டியிட்டால் தோல்வி நிச்சயம் என அவருக்கு நெருக்கமானவர்கள் அவரிடம் கூறியுள்ளனராம். எனவே சிவகங்கையில் போட்டியிடலாமா என அவர் யோசிக்கிறார். ஆனால் அந்த தொகுதியை காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் மகன் கார்த்திக்கிற்கு ஒதுக்க வேண்டிய நிர்பந்தமும் உள்ளது. கடந்த முறை திருச்சி கரூர் தொகுதிகளை காங்கிரசுக்கு விட்டுக் கொடுத்த திமுக இம்முறை இந்த இரு தொகுதிகளிலும் போட்டியிட முடிவு செய்துள்ளது. கரூர் திருச்சி இரண்டும் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி நேருவின் கோட்டையாகவே திமுக பார்க்கிறது. கூட்டணி சார்பில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் போட்டியிட்டால் அவருக்கு கோவையை ஒதுக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதற்கு கொங்கு மண்டல நிர்வாகிகளை சமாதானப்படுத்த வேண்டிய கட்டாயம் திமுக தலைமைக்கு ஏற்படும். வைகோ தன் மகன் துரைக்கு விருதுநகரில் துண்டு விரித்து காத்திருக்கிறார். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரும் மீண்டும் அதே தொகுதி மீது கண் வைத்துள்ளதால் கடைசி நேரத்தில் அது கிடைக்காமல் போகவும் வாய்ப்புள்ளதாம். எளிதாக கிடைக்கும் போலி பாஸ்போர்ட். இந்தியாவில் பாஸ்போர்ட் நடைமுறையில் பல கட்டங்களிலும் நடக்கும் ஊழல்களால் போலி பாஸ்போர்ட் பெறும் போக்கு அதிகரிக்கிறது. இது பயங்கரவாதிகளுக்கும் குற்ற செயலில் ஈடுபடுபவர்களுக்கும் பேருதவியாக அமைந்துவிடுகிறது. மாதத்துக்கு குறைந்தபட்சம் 15 பேர் போலி பாஸ்போர்ட் வைத்திருந்ததாக கைது செய்யப்படுகின்றனர். இருந்தாலும் இதை முழுவதுமாக எப்படி கட்டுப்படுத்துவது என புரியாமல் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் திணறுகின்றனர். பெரும்பாலான வழக்குகளில் போலி பாஸ்போர்ட் பெற்றவர் அதை பெற்றுத்தந்தவர் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதற்கு காரணமாக இருக்கும் பாஸ்போர்ட் அலுவலக அதிகாரிகள், தவறான அறிக்கை அளிக்கும் போலீஸ் அதிகாரிகள், தபால் துறை ஊழியர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. இதனால் போலி பாஸ்போர்ட் பெறுவோர் எண்ணிக்கையும் குறைந்துபாடில்லை. நூற்றுக்கணக்கான ஏஜென்ட்கள் பல லட்சம் ரூபாய் பெற்றுக் கொண்டு போலி பாஸ்போர்ட் தயாரிப்பில் ரகசியமாக இயங்குகின்றனர். பேராசை கொண்ட அரசு ஊழியர்களில் சிலர் இதற்கு துணை போவதால் போலி பாஸ்போர்ட் விவகாரம் நாட்டின் பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. பட்டா இருந்தால் கோயில் நிலத்தை ஆக்கிரமிக்கலாமா? சிதம்பரம் அடுத்த பரமேஸ்வர நல்லூரில் கோயில் குளத்தை ஆக்கிரமித்தவர்களுக்கு நத்தம் அரசு புறம்போக்கு என வகைப்படுத்தி பட்டா வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து கடலூரைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் 2021 பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, நிபுணர் குழு உறுப்பினர் சத்யகோபால் ஆகியோர் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது, பரமேஸ்வர நல்லூர் கோயில் நிலத்தை ஆக்கிரமித்தவர்களுக்கு 2000 ஒருமுறை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் பட்டா வழங்கப்பட்டுள்ளது. அதன் பிறகும் ஆக்கிரமித்தவர்களுக்கு 2022 பட்டா வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு கோயில் நிலத்தை ஆக்கிரமிக்க எந்த உரிமையும் இல்லை. முதலில் கோயில் நிலத்தை நத்தம் அரசு புறம்போக்கு என வகைப்பாடு மாற்றியது சரியல்ல. இது எந்த நோக்கத்திற்காகவும் நீர்நிலைகளை வகை மாற்றக்கூடாது என்ற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிரானது. பட்டா இருப்பதாக சொல்லி கோயில் குளத்தை ஆக்கிரமித்தவர்களுக்கு வேறு இடம் கொடுத்து குளத்தை பழைய நிலைக்கு மீட்டெடுக்க கடலூர் கலெக்டர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆக்கிரமிப்பாளர்களை மாற்று இடத்தில் குடியமர்த்துவதன் மூலம் இப்பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும். இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கடலூர் கலெக்டர் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர். நலத்திட்டம் கொடுத்து 4 படம் நடிச்சா போதுமா? நடிகர் விஜய் அரசியலில் களமிறங்க வேகமாக தயாராகி வருகிறார். மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளை சந்திப்பது என தீவிரம் காட்டுகிறார். நடிகர்கள் அரசியலுக்கு வருவது புதிதல்ல என்றாலும் விஜயின் அரசியல் என்ட்ரியை திமுக கடுமையாக விமர்சிக்கிறது. சேலம் மத்திய மாவட்ட திமுக சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பகிரங்கமாக விமர்சித்தார்.
இந்த இயக்கத்தினுடைய வரலாற்றை நான் சொல்லியாக வேண்டும். அப்படி சொல்லாத காரணத்தினால்தான் எவனெவனோ கட்சி ஆரம்பிக்கிறான். ஒரு நலத்திட்டம் கொடுத்து விட்டு, ஒரு நாலு சினிமாவிலையும் நடித்து விட்டு, ஒரு ரெண்டு மன்றத்தை ஆரம்பித்து விட்டால் உடனே ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழ்நாட்டில் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய இயக்கத்தினுடைய வரலாறை நாம் முழுமையாக இன்றைய தலைமுறைக்கு எடுத்து சொல்லவில்லை. இன்னொரு பக்கம் ஜெயிலர் பட பாடலில் பட்டத்தை பறிக்க 100 பேர் என்னும் வரிகள் விஜயை சேண்டி பார்க்கவே வைத்திருப்பதாக விஜய் ரசிகர்கள் கொந்தளிக்கின்றனர். ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் பேசிய ரஜினி, என்னை சீண்டுபவர்கள் எனக்கு இணையாக உயர முடியாமல் விழுந்து போவர் என்ற ரீதியில் குட்டி கதை ஒன்றை கூறினார். ரஜினி கூறிய காக்கா கதை விஜய் ரசிகர்களை மேலும் எரிச்சல் ஊட்டியது. இதன் பின்னணியிலும் ஆளும் கட்சியின் தலையீடு இருப்பதாக அவர்கள் சொல்கின்றனர். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டும் வகையில் விஜய் விஸ்வரூபம் எடுக்க உள்ளார். அதனால்தான் திமுகவினர் அச்சத்தில் இருப்பதாகவும் விஜய் ரசிகர்கள் கூறுகின்றனர். அரிவாள் தாக்குதலில் முடிந்த பள்ளி மாணவர்கள் மோதல். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பெருந்தெருவைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி முனியாண்டி, 17 வயது மகன் சின்னதுரை வெள்ளியூர் அரசு உதவி பெறும் பள்ளியில் 12 வகுப்பு படிக்கிறான். உடன் படிக்கும் மாணவர்கள் சிலர் சின்னதுரையை கிண்டல் செய்து தாக்கியதால் ஒரு வாரமாக பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார். பள்ளி நிர்வாகம் அவரது பெற்றோரை அழைத்து சின்னதுரையை பள்ளிக்கு அனுப்பி வைக்குமாறு அறிவுறுத்தியது. அதன்படி மீண்டும் பள்ளிக்கு சென்ற சின்னதுரையிடம் ஒரு வாரமாக வராததற்கு என்ன காரணம் என ஆசிரியர்கள் விசாரித்தனர். அவன் நடந்ததை சொல்ல கிண்டல் செய்து அடித்த மாணவர்கள் 3 பேரை ஆசிரியர்கள் கண்டித்தனர். கோபமடைந்த மாணவர்கள் நேற்று பள்ளி முடிந்ததும் சின்னதுரையை அழைத்து மிரட்டினர். 10:30 மணி அளவில் சின்னதுரை வீட்டிற்கே சென்று அரிவாளால் வெட்டினர். தடுக்க வந்த 14 வயது தங்கை சந்திர செல்விக்கும் அரிவாள் வெட்டு விழுந்தது. பெற்றோரின் கதறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்ததும் மாணவர்கள் தப்பியோடினர். இரத்த வெள்ளத்தில் கிடந்த அண்ணன் தங்கையை நாங்குநேரி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். வீடு புகுந்து வெட்டியவர்களை கைது செய்யக்கோரி உறவினர்கள் சாலை மறியல் செய்தனர். அப்போது சின்னதுரையின் தாத்தா கிருஷ்ணன் திடீரென மயக்கமடைந்தார். நாங்குநேரி மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அங்கு அவர் இறந்தார். வழக்கு பதிவு செய்த நாங்குநேரி போலீசார் தாக்குதல் நடத்திய மாணவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். ஆசிய கோப்பை ஹாக்கி, இந்திய அணி அபாரம். ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டித் தொடர் சென்னை எழும்பூர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் நடக்கிறது. இந்தியா, பாகிஸ்தான், சீனா, மலேசியா, கொரியா மற்றும் ஜப்பான் அணிகள் பங்கேற்றுள்ளன. நேற்றிரவு நடந்த இறுதி லீக் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. இந்திய வீரர்கள் 4 கோல் அடித்த நிலையில் கடைசி வரை போராடியும் பாகிஸ்தான் வீரர்களால் ஒரு கோல் கூட அடிக்க முடியவில்லை. இறுதியில் 4-0 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்த தோல்வியால் அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பை பாகிஸ்தான் அணி இழந்தது. 13 புள்ளிகளுடன் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. 12 புள்ளிகளுடன் மலேசியா 2 இடத்திலும் தலா 5 புள்ளிகள் பெற்று கொரியா, ஜப்பான், பாகிஸ்தான் அணிகள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. 5 போட்டிகளில் விளையாடி 1 கூட வெற்றி பெறாத சீனா 1 புள்ளியுடன் கடைசி இடத்தில் உள்ளது.